ஒன் தி ஃபைனல் சொல்யூஷன்ஸ் பை மகேஷ் தத்தானி இதத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் மகேஷ் தத்தானியை பத்தி சொல்லணும்னா மகேஷ் சத்தானி ஆகஸ்ட் செவன் நைன்டீன் பிப்டி எயிட்ல பெங்களூரில் பிறந்திருக்கிறாரு ஒரு குஜராத்தி பேரண்ட்ஸுக்கு இவர் இந்தியன் டேரக்டர் பிளே ரைட் அப்புறம் ரைட்டர் இவரோட பேரண்ட்ஸ் எல்லாருமே குஜராத்தை சேர்ந்தவங்க அப்புறம் பெங்களூரில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க இவர் பிளாட்வின் பாய்ஸ் ஹை ஸ்கூலில் தன்னோடய ஸ்கூலிங் முடிச்சதுக்கப்புறம் செயின்ட் ஜோசப் காலேஜ் பெங்களூரில் தன்னோட கிராஜுவேஷன் முடித்தார் கிராஜுவேஷனில் இவர் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸில் டிகிரி வாங்கியிருக்கிறாரு அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங் மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சிருக்கிறாரு ஏன்னால் இவர் வந்து ஒரு காப்பி ரைட்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அப்புறம் பெங்களூர் லிட்டில் தியேட்டரில் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார் அந்த அதில் கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தன்னோட ஓன் தியேட்டர் கம்பெனியான பென் அப்படிங்கிற ஒரு தியேட்டர் கம்பெனியை பெங்களூரில் உருவாக்குனாரு ஆஃப்டர் இவர் வந்து எட்வர்ட் ஆல்பி அப்படிங்கிற ஒருத்தவங்களோட பிளேயான ஹூஸ் அஃப்ரைட் ஆஃப் வெர்ஜினியா உல்ஃப் அப்படிங்கிறத படித்ததுக்கப்புறம் ரொம்பவுமே ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் ரைட்டிங் எழுத்தாளராக மாறினார் இவர் தான் ஃபர்ஸ்ட்டு இந்தியன் இங்கிலீஷ் பிளே ரைட் டு வின் தி பிரஸ்டீஜிய சாகித்ய அகாடமி அவார்ட் இன் நைன்டீன் நைன்டி எயிட் ஃபார் இஸ் நாவல் சாரி ஃபார் இஸ் பிளேஸ் ஃபைனல் சொல்யூஷன்ஸ் அண்ட் தி அதர் பிளேஸ் மகேஷ் சத்தானியோட மற்ற அதர் ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் சொல்யூஷன்ஸ் டான்ஸ் லைக் அ மேன் செவன் ஸ்டெப்ஸ் அரவுண்ட் தி ஃபயர் ஆனால் மகி நைட் இன் மும்பை பிரேவ்லி ஃபார் தி குயின் தாரா தேர்ட்டி டேஸ் இன் செப்டம்பர் அ பிக் பேட் சிட்டி அண்ட் மர்டர் தட் நவோ என் தட் நெவர் வாஸ் ஓகே இந்த ஸ்டோரியோட கேரக்டர்ஸ் ஃபைனல் சொல்யூஷன்ஸில் இருக்கிற கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹர்திகா அ ஓல்டு உமன் ஹர்திகாவை அவங்களோட சின்ன வயசில் நாம தக்ஷா அப்படின்னு சொல்கிறோம் ஹர்திகாவோட சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரம்னிக் ரம்னிக்கோட ஒய்ஃபு அருணா அருணா ரம்னிக்கோட டாட்டர் ஸ்மிதா ஸ்மிதா வந்து ஹர்திகாவோட கிராண்ட் டாட்டர் ஜரேன் அப்படிங்கிறது ஹர்திகாவோட ஃப்ரெண்டு தஸ்னீம் அப்படிங்கிறது ஸ்மிதாவோட ஃப்ரெண்டு ஜவீத் அப்படிங்கிறது தஸ்னீமோட பிரதர் போபி அப்படிங்கிறது தஸ்னீமோட ஃபியான்சி ஓகே இந்த ஸ்டோரி வந்து ஒரு கம்யூனல் ப்ராப்ளம் பற்றி டீல் பண்ணக்கூடியது ஃபுல்லாகவே கம்யூனல் ப்ராப்ளம் பற்றி டீல் பண்ணுறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிவினை ஏற்பட்டுச்சு ரெண்டுமே ரெண்டு வந்து சுதந்திர நாடுகள் உருவாச்சு அப்போது முஸ்லீம் ஹிந்துஸ் ப்ராப்ளம் வந்து நிறையா ரைஸ் ஆச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபைனல் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற பிள்ளையே நம்ம ஆதர் எழுதியிருக்கிறாரு ஆக்ட் ஒன் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தக்ஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணோடு நடக்குது தக்ஷா அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆயிருக்கு அவங்க வந்து தன்னோட டைரியை வந்து ரீட் பண்ணி பார்க்குறாங்க அது வந்து தேர்ட்டி மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் நைன்டீன் ஃபோர்ட்டி எயிட் டைரியில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புதுசாக மேரேஜ் ஆகிருக்கிறாங்க அவங்களோட இன்லா வீட்டில் அவன் மாமியார் வீட்டில் தங்களுக்கு என்ன வித ஒரு சுதந்திரமே இண்டிபெண்டன்ஸே இல்லை நாலு சோருக்குள்ளே அடைப்பட்டுருக்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தோணுது ஈவன் அவங்களுக்கு பிடிச்ச ஷம்ஷத் பேகம் நூர் ஜஹான் அப்படிங்கிற சிங்கர்ஸோட பாடல்களை கேட்குறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து அனுமதி தரப்படலை யாருக்கு தக்ஷாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து அவங்க ஜரைன் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம்களை மீட் பண்ணுறாங்க அவங்களுக்குமே நூர் ஜஹான் அப்புறம் சம்ஷத் பேகம் இந்த மாதிரி சிங்கர்ஸோட சாங்கை படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நாள் நாள்கள் ஆக ஆக ஜரைனும் தக்ஷாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இப்போ ஸ்டோரி வந்து ப்ரசண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது ப்ரஸண்டில் தக்ஷாவோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹர்திகா அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுது இந்த ஸ்டோரி குஜராத்தில் நடக்குது ப்ரசெண்ட்டில் இவங்க ஒரு ஓல்டு விமன் ஆகிட்டாங்க ஹர்திகா தக்ஷா வந்து ட்வெண்ட்டி இயர்ஸ் மேரேஜ் நியூவா நியூவாக மேரேஜ் ஆனப்போ தக்ஷா இப்போ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஓல்ட் ஆகிடுச்சாங்க ஓல்ட் ஆன பிறகு அவங்கள வந்து ஹர்திகா அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஊரில் குஜராத்தில் ஒரு ஹிந்து ஐடில் உடைச்சிடறாங்க சிலையை உடச்சிட்றாங்க இதுக்கு வந்து முஸ்லீம்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து பீப்புள்ஸ்லாம் கலவரத்தில் ஈடுபடுறாங்க முஸ்லீம்ஸ்க்கு எதிராக ஸ்லோக ஸ்லோகங்கள் நிறையா சொல்லிட்டு கோஷங்கள் போட்டுக்கிட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் வீட்டுக்குள்ளே ஸ்மிதாவோட ஸ்மிதா வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா தன்னோடய ஃப்ரெண்டான தஸ்னீமோட தஸ்னீம் வந்து அப்போ தான் என்னன்னா என்னென்னா தஸ்னீமோட வீட்டு பக்கத்தில் ஹாஸ்டலில் ஒரு பாம் வெடிச்சிருச்சு இந்த பாம்ல நிறைய சேதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டு ரம்னிக் அதாவது ஸ்மிதாவோட ஃபாதர் என்ன பண்ணுறாருனா நீ வந்து இனிமேல் பேசாத தஸ்னீம் நீ வந்து உன்னோட சேஃப்டியை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை வாங்கி கட் பண்ணிடுறாரு ஒரு வெளியே வந்து ஒரு டென்ஷனான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இதை பார்த்ததுமே ஹர்திகா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட டாரரின் லாவான அருணா கிட்ட அதாவது ஸ்மிதாவோட மதர் கிட்ட டோரெல்லாம் சாத்திருமா நாய்களை அவுத்து விட்டுருமா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மே அதே சமயத்தில் வெளியே ரோடில் ஜவீத் பாபி ரெண்டு முஸ்லீம் பசங்க இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு அதை பார்த்து சடன்லி அந்த ஹிந்து மென்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க என்னப்பா இங்கே ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சர்ச் பண்ணும்போது அவங்ககிட்ட பாபை கிட்ட ஒரு ஸ்கல் கேப் வச்சிருப்பான் முஸ்லீம் வச்சிருக்க தலையில் போடுற ஒரு தொப்பி வச்சிருப்பான் அதை பார்த்தோன்னே அவங்க முஸ்லீம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள எப்படியாவது கொலை பண்ணணும் ஏன்னா ஹிந்து சிலைகள்லாம் உடைச்சது தான் முஸ்லீம்ஸ் தான் அதனால இவங்களும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த ஹிந்து மாபு வந்து ட்ரை பண்ணுது ஆனால் பாபி ஜாவித் இவங்க ரெண்டு பேரும் ரஷ் அங்கே ரன் ஆகி ரமனிக்கோட வீ வீடை ரீ ரீச் அடைய ரீச் 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 பண்ணுறாங்க ரமணிக்கோட வீட்டு பக்கத்தில் போனோடனே அவங்க வந்து கதவை தட்டுறாங்க ரம்னிக்கு வந்து திறக்கலை அப்புறம் அட் லாஸ்ட் ரம்னிக்கு வந்து கதவை திறந்து அவங்கள வந்து உள்ளே எடுத்துக்கிட்டாரு அப்புறம் அவங்க வந்து பிளே என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்குறாங்க எங்களை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெளியே இருக்க அந்த கூட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவங்க ரெண்டு பேரையும் வெளியே விடலானா உங்கள் வீட்டு மேலே கல் எறிவோம் இல்லைனா அவங்க வீட்டுக்கு கதை உடச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் ரம்னிக்கு வந்து அவங்க வந்து வெளியே விடுறதுக்கு மனசே இல்லை ஆனால் அருணா என்ன பண்றாங்கன்னா இந்த முஸ்லீம் பசங்களால நமக்கு தான் பிரச்சனை அவங்கள வந்து வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரமணிக்கு வந்து நான் முடியாது இவங்க வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரமணிக்கு வந்து பையன் பையன் போபி அப்புறம் ஜவித் கிட்டே பேசுகிறாரு பேசும்போது என்ன தெரியுதுன்னா போபியை வந்து ஒரு பொலைட்டான ஒரு பேஷன் அப்படின்னு தெரியுது ரமணிக்கு அப்புறம் ஸ்கூல்ஸ் பற்றிலாம் கேட்குறாரு நீங்கள் எங்கே படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஜவித் வந்து ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட் அப்படின்னு அவருக்கு தெரியுது அப்புறம் ஆக்ட் டூ பிகினாவது இந்த ஸ்டோரியில் மொத்தம் மூணு ஆக்ட் இருக்குது ஆக்ட் டூ பிகினிங்கில் என்னென்னா ஸ்மித்தா வந்து வராங்க ஸ்மித் ாவுக்கு வந்து அந்த ஜவித்து பாபி ரெண்டு பேருமே ரெகக்னைஸ் பண்ணுறாங்க யாருன்னு சொல்லிட்டு இதை பார்த்தோன்னே அருணா வந்து நீ வந்து உங்கள் உங்க அவங்க ரெண்டு பேரையும் உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் இந்த மாதிரி பசங்க கூடலாம் பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிதாவை வந்து கண்டிக்கிறாங்க அப்போ ஸ்மிதா என்ன சொல்கிறாங்கன்னா ஜவித் வந்து தஸ்னீமோட ஃப அண்ணன் போபி வந்து தஸ்னீமோட ஃபியான்சி அதனால எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க அருணா ரம்னிக்கு ரெண்டு பேருமே ஸ்மிதா வந்து திட்டுறாங்க அதுக்கு வந்து நான் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிதா வந்து தன்னை டிஃபெண்ட் பண்ணிவிட்டு போயிறாங்க அந்த சமயத்தில் ஸ்மிதா என்ன சொல்கிறாங்கன்னா ஜவித் வந்து அவனோட பேரண்ட்ஸோடு இல்லை அவன் பேரண்ட்ஸ் விட்டு லீவ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ரம்னிக்கு வந்து பேரண்ட்ஸ் விட்டு லீவ் பண்ணால் நீ எப்படி உன் சிஸ்டரை போய் பார்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க ரம் ஜவித் வந்து நான் வந்து உங்களை மாதிரி இல்லை அதாவது ஹிந்துஸ் மாதிரி இல்லாமல் எங்களோட பீப்புள்ஸை எங்களோட கம்யூனிட்டியை நாங்கள் நிறையா லவ் பண்ணுவோம் விரும்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை கேட்டு அருணாவுக்கு வந்து கொஞ்சம் ஃபியூரிஷ் ஆகிருச்சி ஒரு மைண்ட் மைண்ட்செட்டு மாறிடுச்சு அதனால கோவம் ஆயிறாங்க ஜவித் வந்து அருணா கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறான் மறுபடியும் அந்த மாபு வந்து அந்த கூட்டங்க வந்து வெளியே கல் எறிய ஆரம்பிச்சிடுறாங்க ஜவித் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரமணிக்கு கிட்டே இது வந்து உங்களோட பீப்புள் தான் உங்களோட பீப்புள் உங்கள் வீட்டு மேலேயே கல்லறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வந்து ரமணிக்கு என்ன சொல்கிறான்னா என்னோடய தாத்தாவை உங்களோட முஸ்லீம் பீப்புள் தான் கொலை பண்ணாங்க முஸ்லீம் மாபு தான் கொலை பண்ணாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்படி கான்வெர்சேஷன் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது ரம்னிக்கு வந்து மில்க் ஆஃபர் பண்ணுறாரு மில்க் ஆஃபர் பண்ணோடனே ஜவித் என்ன சொல்கிறாங்க மில்க் வாங்கிக்கிட்டு மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க எப்பவுமே அவங்களுக்கு வந்து லிபர்ட்டி அதிகமாக இருக்கும் மைனாரிட்டியாக இருக்கவங்களுக்கு லிபர்ட்டி வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறான் அவங்கள கம்பேர் பண்ணி சொல்கிறான் ஓகேவா அது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரம்னிக்கு வந்து ஏன் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான் உண்மையிலேயே உண்மையிலேயே ஒரு ஹிந்து ரத யாத்திரை நடந்திருக்கு அந்த ரத யாத்திராவில் முஸ்லீம்ஸ் வந்து சிலர் வந்து அந்த சேரியாட்டையும் அந்த ஹிந்து எடல்ஸையும் உடைச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பூஜாரியை வந்து கொலை பண்ணிட்டாங்க இதுதான் உண்மையிலேயே அந்த ரியோட்டுக்கு வந்து காரணம் அப்படின்னு ரம்னிக்கு வந்து சொல்கிறாரு இந்த இதுக்கப்புறம் அங்கே வந்து நிறையா ஊரடங்கு கர்ஃப்யூலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் ஸ்மிதா வந்து ரெண்டு தலகாணி எட்டை வந்து பில்லோஸ் எட்டை வந்து பாபி ஜவித் கிட்டே கொடுத்துறாங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த ஃப்ளோர்லேயே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது வந்து சின்ன ஃப்ளோர் தான் இருந்தாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவித் பூபி இவங்க ரெண்டு பேரும் செல்கிறாங்க அப்போது ஸ்மிதா வந்து என்ன ஆஸ்க் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து ஏன் அமேர்கானுக்கு வந்தீங்க இந்த ஊருக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க

ஷாப்பில் ஒர்க்கு கொடுக்காதீங்க அப்படின்னு ஸ்மித்தா சொல்லுவாள் அதுக்கப்புறம் ஸ்மித்தாவுக்கு இது எப்படி தெரியும்னா தஸ்னீம் வந்து தன்னோட அண்ணனை பற்றி ஸ்மித்தா கிட்டே சொல்லியிருப்பாள் அது மட்டும் இல்லாமல் வேறு யார்கிட்டையும் சொல்லாதன்னு வேற சொல்லியிருப்பாள் இதை சொன்னதுனால அங்கேருந்து சாரி அந்த மாதிரி கேட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஸ்பீச் ஸ்பீச் சாரி ஸ்பீச்லெஸ்ஸாக ரன் ஆயிடுவான் அங்கேருந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்ட் த்ரீ ஸ்டார்ட் ஆகுது ஆக்ட் த்ரீயில் என்னென்னா ரம்னிக்கு வந்து இப்போ தெரியும் டெரரிஸ்ட் வந்து ஜவிதா வந்து டெரரிஸ்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் என்ன டெரரிஸ்ட்டாக ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலோட கேட்குறாரு இதை கேட்டு ஜவித்துக்கு வந்து ஒரு கோபம் ஆயிடுது ஹார்ஷா வேடில் திட்டான் ரம்னிக்கு வந்து கோபத்தில் ஜவித்தை ஒரு அரை அரைஞ்சாரு இதை வந்து போபி வந்து தடுத்துடுறான் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஜவீத் வந்து ஏன் உண்மையில் டெரரிசமுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு பாபி வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறான் என்னென்னா ஹிந்து நைபரால் தான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான் ஒரு ஹிந்து நெய்பர் வந்து ஜவித்தோட வீட்டு பக்கத்தில் இருக்கிறாரு அப்போது வந்து ஜவித் எல்லாருமே விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு அந்த ஹிந்து நெய்பருக்கு அந்த லெட்டரை ஜவித் வந்து கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஹிந்து நெய்பர் வந்து தீண்டாத மாதிரி லெட்டரை வந்து வாங்கினார் அதை வச்சு அதுக்கப்புறம் ஜவித் வந்து மீட்டு கட் பண்ணி பீஃபை கட் பண்ணி அந்த அவங்க வீட்டுக்குள்ள போட்டாங்க அந்த ஹிந்து வீட்டுக்குள்ள போட்டாங்க அப்புறம் அந்த ஹிந்து வந்து இவன் வந்து ஹார்ஷ திட்டினாங்க இப்படி மாத்தி மாத்தி சண்டை நடந்ததுல ஜவீத் ஜவித் வந்து ரொம்பவுமே ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகிட்டான் ஃப்யூரிஸ் ஆகிட்டான் அதனால தான் ஜவித்தோட நிலைமையே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு முன்னாடி ஜவித் வந்து அந்த சொசைட்டியில் ரொம்பவுமே லாயலாக பார்க்கப்பட்டான் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க இப்போது பாபி ஜவித் இவங்க ரெண்டு பேருமே கிளம்புற முடிவு பண்ணிட்டாங்க அந்த மாபெலாம் போயிட்டாங்க கிளம்புறதுக்கு முடிவு பண்ணாங்க இப்போ வந்து ரம்னிக்கு என்ன சொல்கிறான்னா நீ வந்து என்னோடய ஜாப்லேயே ஒர்க் பண்ணு இல்லைன்னா நான் வந்து உன்னைய போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா ஜவித்துக்கு வந்து லோ ப்ரைஸாக கம்மியான அமௌண்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு ரம்னிக் நினைக்கிறான் ஆனால் ஜவித் வந்து சிரிக்கிறான் நீ வந்து நீங்கள் வந்து என்ன என்னென்ன சிரிக்கிங்க நான்லாம் இங்கே ஒர்க் பண்ண முடியாது பூஜாரியை கொன்னதே நான் தான் அப்படின்னு சொல்கிறான் ஆக்சுவலாக பூஜாரியை கொள்றதுக்கு நான் வந்து ரத பக்கத்தில் போனேன் சேர்ட் பக்கத்தில் போனேன் ஆனால் போகும்போது பூஜாரியை வந்து என்னைக்கு என்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டார் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் ஆனால் கத்தியை கீழே போட்டேன் ஆனால் இன்னொருத்த யாரோ எடுத்து பூஜாரியை வந்து குத்தி கொண்டுட்டான் அப்படின்னு சொல்கிறான் ரமனிக்கு வந்து இதை வந்து பாராட்டுறாரு நீ வந்து கொஞ்சம் தைரியமான ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு ஸ்மிதா வந்து மறுபடியும் வந்து அப்பாலஜிஸ் பண்ணுறாங்க ஜவித் ஒரு டெரர் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்ணதுக்காக ஆஃப்டர் கொஞ்சம் நிமிஷங்களுக்கு அப்புறம் அருணா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மிதாவை நீங்கள் போய் தண்ணி பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தன்னோட மகளை தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்மிதா வந்து என்னென்னா பாபியையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்றா இதெல்லாம் முடியாது பாபி வந்து அதர் கம்யூனிட்டி அதர் ரிலீஜன் அவனோடலாம் நீ தண்ணி பிடிக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிதா ஸ்மிதா வந்து பாபியை கூட்டிகிட்டு கிளம்ப போகிறாங்க அப்போ வந்து வெளியே இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போதும் அருணா வந்து குளிக்கிறதுக்காக போகிறாங்க ஓகேவா இவ்வளோ கேஸ் இருக்கும்போதும் அவங்க வந்து குளிக்கிறதுக்கு போகிறாங்க ஸ்மிதா பாபி ஜவித் இவங்க மூணு பேரும் வாட்டர் பிரிங்க் பண்ண போயிடுறாங்க வாட்டர் எடுக்க போகும்போது அவங்க வந்து பேசுகிறதில் மிச்சி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஸ்மிதாவும் பாபியும் முன்னோர்கள் முன்னா முன்னே சில நாட்களுக்கு முன்னே லவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது அந்த கம்யூனல் ப்ராப்ளமால் ஸ்மிதா பாபியோட லவ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு பிரேக் ஆயிடுச்சு அதனால பாபி வந்து அப்புறம் ஜவிதோட சிஸ்டரான மேன் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாகி ஃபியான்சியா மாறிட்டார் இது எல்லாமே ஃப்ராங்காக அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஜோக் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க தண்ணியை வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் அந்த மூணு பேரும் தெளிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் ஹர்திகா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட ஹஸ்பண்ட் வந்து சின்ன வயசில் மேரேஜ் ஆன புதுசில் தன்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்படி ஜரையனோட வீட்டுக்கு போனால் அடிக்கிறாரு துன்புறுத்துறாரு ஜரைனோட வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அதுக்காக ஜவித்தை வந்து திட்டுறாங்க ஏன்னா ஜவித் வந்து ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி முஸ்லீமால தான் தன்னோட ஃபாதரே இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திகாவுக்கு ஒரு சஃபரிங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹர்திகாவோட சிஸ்டருமே அவங்களால தான் ரொம்பவுமே சஃபர் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திகா வந்து சொல்கிறாங்க ரம்னிக்கு வந்து ரெக்வஸ்ட் ஏன்னா தன்னோட மதரை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி திட்ட அதிகம் முஸ்லீம்ஸை அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் அருணா வந்து குளிக்கிறதுலேருந்து குளித்து முடித்து திரும்ப வந்துட்டாங்க அப்புறம் பாபி வந்து அன்எக்ஸ்பெக்டடாக பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹிந்து டெம்பிளுக்கு போய் அந்த ஒரு ஹிந்து சிலையை உடஞ்ச ஹிந்து சிலையை எடுத்து கம்யூனல் ஹார்மோனியை பற்றி பேசுகிறான் பேசுகிறாப்பில் பேசி முடித்ததுக்கப்புறம் அவங்க ஆக்சுவலாக அந்த ஹிந்து சிலையை போதே என்னென்னா அருணா வந்து நீ வந்து இந்த மாதிரி எடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அவன் கம்யூனல் ஹார்மோனி பற்றி பேசிவிட்டு அப்படியே நிதானமாக அந்த சிலையை அப்படியே வச்சுட்டு வந்துடுறான் எல்லாருமே அங்கேருந்து போயிடாங்க கொஞ்சம் சில சமயங்களுக்கு அப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸுக்கு அதுக்கப்புறம் ரம்னிக்கு வந்து ஹர்திகா கிட்டே சொல்கிறான் ஏன்னா கா எப்படி ரம்னிக்கு ரம்னிக்கோட ஃபாதர் ரம்னிக்கோட கிராண்ட் ஃபாதர் இவங்க எல்லாமே ஜரைனோட அப்பாவோட ஃபாதர் அந்த ஷாப்பை தீ வச்சு கொளுத்துனோம் அதுக்கப்புறம் கிடைச்ச கம்மி ப்ரைஸில் அந்த ஷாப்பையே வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறான் என்ன தான் இருந்தாலும் ஆசை நிறைவேறினாலும் இப்போது வந்து அந்த ஷாப்பை வந்து திரும்பி போய் பார்க்கக்கூடிய டிசைர் வந்து ரம்னிக்கு இல்லை இதோடு இந்த ஸ்டோரி முடியுது இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்னு இருந்தாலுமே எந்த ஒரு சொல்யூஷனுமே இல்லாமலே நமக்கு எண்ட் ஆயிடுது இந்த ஸ்டோரியில் கம்யூனல் ஹார்மோனி பற்றி ரொம்பவுமே பேசியிருக்கிறாரு நம்ம ஆதர் மகேஷ் தத்தானி இந்த ஸ்டோரியில் நம்ம நோட் பண்ணக்கூடிய மைண்டில் வச்சுக்கக்கூடிய நோட் என்னென்னா கம்யூனல் ப்ராப்ளம் எந்த அளவுக்கு இந்தியன் சொசைட்டியில் இருக்குது டெரரிஸ்ட் வந்து டெரரிசம் எப்படி உருவாகுது ஜவித்தோட ஹிஸ்டரியை நம்ம எடுத்துக்கலாம் ரிலீஜன் வந்து எந்த அளவுக்கு இந்தியாவில் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸில் ரிலீஜன் எந்த அளவுக்கு மேஜர் ரோல் பண்ணுது அந்த ரிலீஜனுக்குள்ள ரெண்டு ரெண்டு மூணு ரிலீஜனுக்குள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜெண்டர் இஷ்யூ ஹர்திகாவை வந்து எப்படி ஜெண்டர் வைஸாக இஷ்யூவில் இருந்தாங்க அவங்களோட ஜெண்டர் எப்படி இஷ்யூவில் இருந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து ஹர்திகாவை வச்சு தெரிஞ்சுக்கலாம் Thank you for watching. Keep supporting.